வணக்கம் மக்களே, விநாயகா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைபர் கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நம்ம டெய்லி போடுற மனப்பெண் மணமகனோட தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம சேனலில் வர வரன் அனைத்துக்குமே முற்றிலும் இலவசமானவையே. எந்த ஒரு முன்தொகையோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது இதுன்னு எதுவுமே நீங்கள் கட்ட தேவையில்லைங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு அந்த மேட்ரிமோனி ஐடி கொடுத்துருப்போம். அந்த ஐடியை நீங்கள் வந்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிவிடுவோம். அண்ட் இதில் வந்து நாங்கள் பொண்ணோட ஃபோட்டோ எதுவுமே வந்து எல்லாமே ப்ளர் பண்ணி தான் இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ஸோ இதிலிருந்து நிறைய பேர் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை ப்ளர் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த பெண் பிடிச்சிருக்கு, இந்த பெண்ணோட தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மேலே இருக்க மேட்ரிமோனி ஐடியை நீங்கள் கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மில் மேட்ரிமோனி ஐடினே ஃபஸ்ட்டே உங்களுக்கு இருக்கும். அதில் அந்த ஐடி போட்டுட்டு உங்களோட டீட்டெயில்ஸ், நீங்கள் யார் இது மணமகன் நீங்கள் தேடுறீங்கள அவன் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களை ஏஜ், என்ன ஜாப் பண்ணுறீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அதேமாரி உங்களுக்கு என்ன எந்த மாதிரி இதில் மணப்பெண் தேவை அப்படின்னு கொடுத்துருக்கோம். உங்கள் அதில் இருக்க எல்லாமே ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் வந்து உங்களுக்கு விரைவாக உங்களுக்கு அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொண்ணோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுனிதாங்க. இவங்களுக்கு 23 வயசாகுதுங்க. இப்போ தான் போன வருஷம் காலேஜ் முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து பிஇயில் ஐடி பிஇ படித்து இன்ஜினியரிங் தாங்க படிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்காங்க. வேலை வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பொண்ணு பெங்களூர் இருக்காங்க. பொண்ணு பிறந்தூர் எதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தாங்க. ஸோ பொண்ணு வந்து நல்லா அமைதியான பொண்ணுங்க. இப்போ வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறது பெங்களூர்லங்க. மாதம் 35,000 ரூபா சம்பளத்தில் இருக்காங்க. பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜுங்க. இப்போ தான் காலேஜ் முடிச்சு 1 வருஷம்தான் ஆகுது. வீட்டில் உடனே கல்யாணம் பண்ண வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களுக்குன்னு சொந்தமாக கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது, நல்ல வசதியான பொண்ணுங்க. ஸோ மாப்பிள்ளை வந்து நல்ல வசதியாக இருந்தால் போதும், அதேமாதிரி பொண்ணோட வயசில் இருக்கணும், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஐடியில் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.